அல் குர்ஆன் நான் படித்து கொண்டிருக்கிறேன். அதில் இருக்கிற முழுக்க பார்த்தால் சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஹாய் புவான், இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவத்துக்கும் மதிப்புக்குரிய எமது மத பெரியார்களே, பேர் சொல்லாவிட்டாலும் அன்பு அந்த உறவு இருக்கிறது. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் இருக்கிறேன். எனக்கு எந்த பதவியும் இல்லை, பதவி ஆசை எனக்கு இல்லை. மனிதர்களாக வாழக்கூடிய வழியை காட்ட நடத்த வேண்டும் என்று நோக்கத்துடன் இருக்கின்ற ஒரு தான் ரன்முத்துகல சங்கரத்ன தேர். அதனால் சந்தோஷமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது நாங்கள் எப்படி செய்ய ஒன்றாக இருந்து அந்த கருத்து வேறுபாடுகளை தீர்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் விமர்சிக்கொண்டு இந்த மதம் நல்லம் இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை, அப்படி பேசக்கூடாது. பேசுறதுக்கு அதிகமாக இருந்தாலும் நேரம் தான் முக்கியமானது என்பதை இவங்கள் சுட்டிக்காட்டினார். சொல்ற பேசுறதுக்கு அதிகமாக சில விடயங்கள் விவாதம் செய்யலாம், சண்டை பிடிக்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் இந்த விழாவுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் நல்லிணக்கம், சகவாழ்வு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் மனிதர்களாக பார்க்க வேண்டும். பௌத்தர்களாகிய எங்களுக்கு புத்த பகவான் பகமையால் பகமை தணிக்க முடியாது, அன்பினாலே தான் பகமை தணிக்க முடியும் என்று கூறுகின்றார். பாருங்கள், எமது நாட்டிலே எங்களுக்கு தெரியாம சில தீய சக்திகள் செய்த காரணத்தை ஒரு கொடூரமான மிளேச்சத்தரமான இப்படியான சம்பவம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அது நடந்து விட்டது. இனிமே நாங்கள் அது தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப அது சொல்லி இன்னும் இன்னும் மனவருத்தப்பட அவசியம் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். மத தலைவர்கள் மதிக்கப்பட வேண்டும். நாங்கள் உங்களை போல இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அது தேவையில்லை இல்லை என்று நினைத்துவிட்டு நாங்கள் இப்படியான மத தலைவர்கள் இருக்கின்ற பொழுதோ எங்களுக்கு எமது நாட்டிலே மரியாதையும் கௌரவம் இருக்கிறதா என்று ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயம். ஆனால் ஏன் அப்படி வந்தது? மத தலைவர்கள் என்று நாங்கள் எங்களை கடமை சரியான முறையிலே நாங்கள் செய்தாவிட்டால்தான் மக்களை சரியான வழியிலே கொண்டு செல்ல முடியும். பிரிவினவாதிகள் எங்களுக்கு தேவையில்லை. எல்லோருக்கும் ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அரசியல்வாதிகளும் இருந்தது, நான் சந்தோஷப்படுறேன். சில விடயங்களை பார்த்தாலும் பாராளுமன்றத்திலே பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை பற்றி சிந்திக்காமல் அவங்க பேசுகின்ற சில பேச்சுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் மனவருத்தப்படுகிறோம். ஆனால் இனிமே எங்களுக்கு கடமை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அது பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், ஏனைய இஸ்லாமியவர்களாக இருக்கலாம், ஏனைய மதத்திலே இருக்கலாம். அவங்கள் சரியான வழியிலே கொண்டு செல்வதற்கு அவங்களுக்கு மதம் மிக முக்கியமானது.
அந்த மதத்தை பின்பற்ற விட்டால் அவர் பிரிவினவாதிதான். புரியாமல் இருந்தால் பிரிவினவாதிதான். இது புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பௌத்தர் என்று சொல்லும் பொழுது முழுமையாக இந்த பௌத்த மதத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எனக்கு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவங்கள் சில சில தவறான செயற்பாடுகள் செய்வது கட்டுப்பாட்டுக்கு எங்களுக்கு செய்ய முடியாது. அதனால் நான் கூடுதலாக பேச விரும்பவில்லை. 2004 இங்கே வரும்போது உண்மையாகவே உங்களை போல தமிழ் எனக்கு கதைக்கவே தெரியாது. எனக்கு உதவியாக இருந்த ஒரு ஆசிரியர் முஸ்லிம் ஒருவர், ராசிக் சார், நான் நினைக்கிறேன் மரதமுனு தெய்வ கடவுள் என்று தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். அல் குர்ஆனை நான் படித்து கொண்டு இருக்கிறேன். அதில் இருக்கிற முழுக்க பார்த்தால் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் பொழுது சாந்தியும் சமாதானம் உண்டாகுவதாக. பௌத்த இமத மதத்திலே கருணை காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், சகோதரத்துவத்தை காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் ஒரு சிறந்த மனிதராக வாழ முடியும். இந்த கல்முனை பிரதேசத்திலே இருக்க பௌத்த தலைவராக நான் இருக்கின்ற பொழுது நான் இப்ப சந்தோஷப்படுகின்றேன். முழுக்க இந்த இருக்கின்ற சகல மக்கள் இன மத மொழி வேறுபாடுகள் இல்லாமல் எங்களை மதிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலேயும் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். யாரே தவறான வழியிலே செய்கின்ற பொழுது இருந்தாலும் சரி, அவர் தீர்வதற்கு நாங்கள் தராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு ஒரு சில வார்த்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது இந்த இஸ்லாம் மிக வேதனை கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் எல்லாம் இப்பொழுது சந்தேகப்படுவார்கள். எனக்கும் அப்படி இருக்கு, ஆனா நான் சந்தேகப்பட மாட்டேன், நிச்சயமா சொல்லுவேன், பயப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் எங்கட நண்பர்கள், சகோதரர்கள், எங்கட நாட்டில பிரநிதிகள், இந்த நாட்டில் இந்த மண்ணில பிறந்த எல்லோரும் இந்த நாட்டில பிரநிதிகள் என்று நீங்கள் மறக்கவே வேண்டாம். இறுதியாக நாங்கள் உங்களுக்கு சொல்றது, நாங்கள் ஒன்றுபடுவோம். சங்கிலியாக இன மத மொழி வேறுபாடுகள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ். இந்த துருப்பொழிலே உங்களுக்கு ஏதோ ஒரு கசப்பான சில மனதிலே இருந்தால் அது மறைத்துவிட்டு இந்த நாட்டு தேசம் நிச்சயமாக இறுதியாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், நீங்கள் மிக திருப்தியாக சந்தோஷமாக வாழுங்கள். உங்களுக்கு யாரை அடிக்க வரும்போது அவங்களுக்கு அடிக்க வேண்டாம், அவருக்கு அன்பு காட்டுங்க, அவருக்கு சகோதரத்துவ காட்டுங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாடு மிக அழகான நாடாக மாற்றமே முடியும் என்று கூறிக்கொண்டு நீங்கள்